அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் பரவிட்டு இருக்கு என்னன்னு கேட்டால், இப்போ கோவை ரஹமத்துல்லாங்கிறவர் ஜாமீனில் வந்துட்டார்னு சொல்லி வச்சு ஒரு வசூல்கள் பண்ணுறாங்க. என்ன வசூல் பண்ணுறாங்கன்னா, வீடு வீடாக போய் வசூல் பண்ணுறவங்க உரிமை, மக்கள் விரும்பினா கொடுப்பாங்க. வசூல் பண்ணுறதுக்காக நான் சொல்ல வேறு ஒரு விஷயத்துக்காக சொல்கிறேன். அப்போ வீடு வீடாக போய் வசூல் பண்ணுற ஒரு வேலையை இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இப்போ தொண்டி நம்புதாலையெல்லாம் வசூல் பண்ணுறதாக ஒரு தகவல் வந்துச்சு. ஏங்க வீடு வீடாக வசூல் பண்ணுறீங்க, சிறுவர்கள் முதியவர்கள்னு வசூல் பண்ணுறீங்க? சிறுவர்களுக்கு 10 வருஷம் நடத்துகிற அளவுக்கு காசு இருக்கிறது, முதியவர்களுக்கும் காசு அந்தளவுக்கு இருக்கிறது. அப்போ அதற்காக ஏன் நீங்கள் வசூல் பண்ணுறீங்க? வழக்கம் இல்லையே, அது ரமலானில் வேறு வசூல் பண்ணி அதுக்குன்னு சேர்க்குறீங்க. அப்போ அவ்வளவு பல கோடிகள் கையில் இருக்கும் பொழுது எதுக்காக வேண்டி நீங்கள் இப்போ புதுசாக வீடு வீடாக வசூலுக்கு வர்றீங்க மறுபடியும் ஒருத்தர் கேட்கும் பொழுது அது நிர்வாகம் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இல்லை ரஹமத்துல்லாவுக்காக வேண்டி வழக்குக்கு ஒரு 60 லட்சம் ரூபா செலவு பண்ணிட்டோம், அதனால தான் வசூல் பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதாக ஒருத்தர் தகவல் தந்தார். அப்போ ராமத்துல்லாவுக்கு வசூல் பண்ற 60 லட்சம் எப்படி செலவு பண்றது? ராமத்துல்லாவுக்கு அனாதை பண்ண தானே உங்கள்கிட்ட நிர்வாகம் பண்ற காசு இல்லைங்கிறீங்க. உங்கள்கிட்ட இருந்ததே வந்திருந்தது எத்தீம்களுடைய பணம் தான் இருந்துச்சு. எத்தீம்களுடைய பணத்தை எடுத்து இதுக்கு செலவு பண்ணலாமா? அது மார்க்கத்தில் ஹலால் ஆகுமாங்கிற ஒரு டவுட் வந்து பார்க்கும் பொழுது அதில் சில குழப்பங்கள் வேறு பண்ணுறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டால், ஒருத்தர் பதிவு போடுறார், யார், ரயீசுதீன் ஒருத்தர் போடுறார். அவர் பிஜேபிக்காக வந்து தேர்தல் வேலை பார்த்தவர், நயினார் நாகேந்திரன்கிற ஒரு ராமநாட்டில் நிற்கும் பொழுது அவரோடு இருந்து தேர்தல் பிரச்சாரம் செஞ்சவர் யார், அந்த ரயீசுதீன் ஒரு ஆள். அவர் ஒரு பதிவு போடுறாரு, ராமத்துல்லாவை டிஎன்டிஜே கைவிட்டு விட்டது, சமூக ஆர்வலர் ஜின்னா அவர்கள், வழக்கறிஞர் ஜின்னா தான் அவருடைய முயற்சியில் அவர் கொண்டு வந்திருக்காருன்னு போட்டு பைசாவும் செலவு செய்யலைங்கிற கருத்து அதுக்கு வருது. இவங்க ஒன்றும் காசுலாம் கொடுக்கல, அவர் தான் செஞ்சார்னு வருது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, செயற்குழுவில் வந்து 60 லட்சம் ரூபா செலவாயிடுச்சுன்னு நினைஞ்சிருக்காங்க, அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ 60 லட்சம் ரூபா இதுக்கு இந்த ஜாமீனில் கொண்டு வரும், 60 லட்சம் ரூபா என்ன யோசிக்கிறோம்னு கேட்டால், 60 லட்சம் ரூபா நீங்கள் செலவு பண்ணுறீங்களே, செலவு பண்ணுங்கள், அவருக்கு செலவு பண்ணணும்னு சொல்லி கேட்டு நீங்கள் 60 கோடி கூட பண்ணுங்கள், மக்கள் தந்தார்கள்னு சொன்னால் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட இருக்கிறது அனாதை காசு, முதியோருடைய காசு இருக்கிறது, அந்த முதியோர் காசை எடுத்து இதுக்கு செலவு பண்ணுறதா இருந்தால் அது மார்க்கத்தில் வேறு இப்போ உங்கள்கிட்ட இருப்பு இல்லைன்ற ஒவ்வொரு பொதுக்குழுனையும் நிர்வாகத்துக்கு காசு இல்லை, வரவுகள்லாம் சிறுவருக்கு தான் வருது, முதியோருக்கு தான் வருதே தவிர நாங்கள் நிர்வாகம் பண்ணுவதற்கு காசு வரமாட்டேங்குது என்று சொல்கிறீங்க. அப்போ நிர்வாக காசும் கையில் கிடையாது, நிர்வாக ரீதியாக கையில் காசு இல்லாமல் இருக்கும்போது இந்த 60 லட்சம் ரூபா எதில் செலவு பண்ணீங்க? அப்போ இதை வந்து என்ன செய்யணும், அவங்க தெளிவுபடுத்தணும். 60 லட்சம் ரூபா செலவு பண்ணுறது எந்த நிதியில் செலவு பண்ணலைன்னு ஒருத்தன் பரப்பிக்கிட்டு இருக்கிறான், நீங்கள் பண்ணலை, சமூக ஆர்வலை தான் செஞ்சார்னு சொல்கிறாங்க. அப்போ அது உண்மையாக இருக்குமே, ஆனால் அப்போ 60 லட்சம் ரூபா இவங்க களவாண்டிங்களா? அது இல்லை மறுப்பு கொடுக்கணுமா இல்லையா? இந்த மாதிரி பரப்பி கொண்டிருக்கிறார்கள், சின்னவளாம் சும்மாவெல்லாம் பண்ணலை, நாங்கள் 60 லட்சம் ரூபா செலவு பண்ணியிருக்கிறோம் அப்படி சொன்னால் தானே இப்போ உனக்கு கணக்கு கூட காட்ட முடியும். ஒருத்தர் சொல்கிறான் நீ செலவே பண்ணலை கைவிட்டுட்டீங்கிறான், நீ என்ன செய்கிற, நாங்கள் தான் செலவழித்தோங்கிற. அப்போ 60 லட்சம் ரூபாய்க்கு ஏன் ஆகுது என்னங்கிறதுலாம் நல்லா அறிந்தவன். ஒருத்தன் வந்து தன்னுடைய பேச்சை வந்து நான் கொழுப்படுத்து சொன்ன ஒரு வார்த்தைக்காக வேண்டி அனாதைகள் பணத்தை கொண்டு போய் கொடுக்கணுமா? அதை சரிகான்றவங்கள்ட்ட வசூல் பண்ணுங்க நீங்கள், சரிகான்ற அனாதைகளுக்காக நாங்கள் குரல் கொடுப்போம். வெளியே வந்துட்டாலும் அந்த அனாதைகளுடைய காசு அது, நாங்கள் இருக்கும்போது வசூல் பண்ணதுலாம் அதில் இருக்கிறது. அப்போ அனாதைகள் காசை எடுத்து 60 லட்சம் ரூபா எந்த காசுலேருந்து கொடுத்தீங்க? 60 லட்சம் ரூபா இருப்பு உங்கள்கிட்ட இருந்துச்சாப்போ இந்த நிர்வாகத்தில் இல்லை, நிர்வாகத்தில் காசு இல்லைன்னு இருக்கிறீங்க. ஒவ்வொரு பொதுக்குழுனையும் நிர்வாக செலவு காசு இல்லை, கடனாக தான் இருக்கிறீங்க. அப்போ நிர்வாக செலவு காசு இல்லைன்னு சொல்லும் பொழுது 60 லட்சம் ரூபாயை தூக்கி வந்து செலவு பண்ணுறீங்கன்னு சொன்னால், இந்த சின்ன பிள்ளைகள் பேரை சொல்லி வசூல் பண்ணி முதியவர்களை சொல்லி வசூல் பண்ணுற அந்த காசை எடுத்து நீங்கள் செலவு பண்ணி எதுக்கு பண்ணுவீங்கன்னு அர்த்தமாகுது. அதனால அவங்கள்ட்ட தெளிவுபடுத்திருக்கான அந்த ஆடியோ கூட கேளுங்க வேண்டாம், ஒன்று ஆடியோ என்ன போடுறேன். அந்த நம்ம தூண்டி நம்புதால அந்த ராம்நாத் மாவட்டத்துல இது மாதிரி இப்ப வந்து வீடு வீடுகளுக்கு போய் வசூல் பண்றாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன், உண்மையா அது? ஆமா அக்கா, நேத்து வந்து இப்ப எனக்கு ஒரு நம்புதால, சரி நம்புவால, இப்ப நம்புவால எல்லாம் இருக்கிறனால மாவட்டத்துல தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய மாவட்டத்துல பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தரை வந்து நான் சந்திச்சேன். சரி, அப்ப அவர்கிட்ட வந்து நான் விவரம் கேட்கறேன், ஏங்க நம்மளுடைய சரித்திரத்திலே இல்லாத ஒரு வசூலா இருக்குதுங்களா? வீடுகளுக்கு வந்து வசூல் கேக்குறாங்களா? ஆமா, வீடுகளுக்கு எல்லாம் வந்தாங்க, இப்ப கடைகளுக்கு வர்றாங்க, எல்லா இடத்துக்குமே போறாங்க, போய் கேட்கறாங்க. அப்ப நான் தனிப்பட்ட முறையில அந்த மாவட்ட நிர்வாகிய நம்ம சந்திக்கும் போது நான் கேட்கறேன், அவர்கிட்ட இது வந்து எப்படி கேட்டு வர்றாங்கன்னா, முதியோர் இல்லாம சிறுவர் இல்லாம
மற்றபடி ரத்ததானம் செய்யறோம், நாங்க வந்து தாவா சென்று நடத்துறோம், இப்படி வந்து அவங்க செய்யக்கூடிய பணிகளுக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி கேக்குறாங்க. ஓ அப்படி கேக்குறாங்க, கேட்டு வர்றாங்களோ? ஆமா, அப்படி கேட்கல இல்ல வந்தது இல்ல. அதுக்காக தான் நான் அவர்கிட்ட கேக்குறேன், மாவட்ட நிர்வாகிக்கு நான் கேக்குறேன், ஏங்க வந்து இந்த மாதிரி வந்து இல்லாத ஒண்ணா இருக்குற அப்படின்னு கேட்கும் போது, இல்ல வழக்குக்கு வந்து 72 லட்சம் ரூபாய்க்கு செலவாயிருச்சு, என்ன எவ்வளவு வழக்கு போட்டாங்கல்ல, ஆமா அரெஸ்ட் பண்ணிட்டு 5 பேர்ல மொத்தம் 5 பேர் 4 பேர அரெஸ்ட் பண்ணாங்கல்ல. ஆமா 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 ஆமா, அந்த வழக்குல வந்து செலவாகி போச்சு, எங்க மாவட்டத்துக்கு மட்டும் தனியா 6 லட்சம் ரூபாய் செலவு. ஓ ரவுமத்துல வந்து ஒரு கேஸ வந்து ஒரு தடவை அட்டன் பண்றதுக்கு 5 லட்சம் ரூபாய் தனியா. ஓ அது சரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப நான் கேட்டேன், அப்ப நீங்க வசூல் பண்றது வந்து நீங்க அப்படி சொல்லிலங்க வசூல் பண்ணணும், அப்ப நீங்க வந்து இப்படி கேட்டு மக்கள்கிட்ட வசூல் பண்றீங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவரு பேச்ச வந்து டைவர்ட் பண்ணிட்டு வேற பேச்சுல போறாரு, திரும்ப அந்த பேச்சுக்குள்ள வரமாட்டேங்கிறாரு. இப்படின்னா அவர் சொல்றது அப்படின்னா டோட்டலா 72 லட்சம் ரூபாய் செலவு, சரி அதுல பிரிச்சு அவர் சொல்றாரு எங்களுக்கு மட்டும் 6 லட்சம் ரூபாய் செலவு செலவாயிருக்குது, தனிப்பட்ட முறையில ரஹமத்துல்லாக்கு மட்டும் 5 லட்சம் ரூபாய் ஒரு தடவை அட்டன் பண்றதுக்கு வக்கீலுக்கு ஃபீஸ் 5 லட்சம் ரூபாய் அப்படின்னு அந்த நிர்வாகி சொல்றாரு. ஆமா திரும்ப நான் அதுக்குத்தான் கேக்குறேன், நீங்க அதுல செலவு பண்ணிட்டு இதுல எடுக்க போறீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் நான் கேக்குறேன். ஆனா அவளை அதை பத்தியே பேச மாட்டேங்கிறாரு, நீங்க அதை சொல்லிலே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டுட்டு அவர் அதை பத்தியே பேசல, டைவர்ட் பண்றாரு பேச வந்து டைவர்ட் பண்றாரு, இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற பேச்சு பக்கமே போறாரு, இதுக்கு வரமாட்டேங்கிறாரு. அப்ப வந்து நம்மளுக்கு வந்து மக்கள்கிட்ட வந்து இப்படி போய் வசூல் பண்றாங்களா, இப்படி சொல்லி வசூல் பண்றாங்களா, எந்த நம்ம நிதி உதவி கேட்கறோமோ அதுக்கு மட்டும்தானே வந்து நம்ம வசூல் பண்ணணும் அப்படிங்கறது நம்மளுடைய நிலைப்பாடு. இந்த சிறுவர் இல்லத்துக்குன்னா சிறுவர் இல்லத்துக்கு மட்டும் கேட்கணும், முதியோர் இல்லத்துக்குன்னா முதியோர் இல்லத்துக்கு மட்டும் கேட்கணும், அப்பதானே அந்த காசு அதுக்கு செலவு பண்ண முடியும். நீங்க இருக்கிற தலைமையில செய்யற அத்தனை நீங்க வந்து பணிகளுக்கும் சேர்த்து நீங்க காசு தாங்க அப்படின்னா ஏன்னா மிச்சரா எல்லாத்தையும் கலந்து நாங்க போட்டு செய்வோம். முதியோர் இல்லத்துக்காக வாங்கினாலும் சரி, சிறுவர் இல்லத்துக்கு வாங்கினாலும் சரி, அதை வாங்குற காசை நாங்க வக்கீலுக்கும் கொடுப்போம், நாங்களும் எடுத்து கொடுவோம், எங்களுடைய தேவைகளை சொல்லிவிடுவோம், கண்ட கண்ட தேவைகளுக்கு எல்லாம் செலவு பண்ணிக்கிடுவோம். ஏன்னா அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டாங்க. ஏற்கனவே எந்த நிலைப்பாட்டுக்காக மக்கள் வந்து பொருளாதாரத்தை ஜமாத்தை நம்பி கொடுத்தாங்களோ, ஏன்னா சுத்தமா தடமுரண்டு போய் அவங்களுடைய தேவைகளுக்காக ஒரு அளவுக்கு வந்துட்டாங்க, மாறிட்டாங்க மாறிட்டாங்க. சரி, இந்த உங்கள்கிட்ட வந்து இந்த ஆரம்பத்திலேயே கேட்டிருக்கணும், நான் இந்த தகவல் வந்து நான் உங்கள்கிட்ட வந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கிறேன், இது வந்து நான் பொது வெளியில போடலாமா? ஏன்னா நான் வந்து இந்த அளவுக்கு விவரமா என்ன தகவல் இருக்குன்னு தெரியாது, அதனால வந்து சாதாரண ஆட்டோ ரெக்கார்டிங்ல ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அதனால நான் வந்து அதை வந்து கேட்கல, இப்ப நான் கேட்டுக்கிறத அது பொது வெளியில கொண்டு போகலாம். அப்படியா? என்ன பிரச்சனை? இவர்கள் ரஹமத்துல்லா வழக்குக்கு தான் வசூல் பண்றாங்க, ஆனா மக்கள்கிட்ட சொல்லுவது எதை சொல்றாங்க? சிறுவர் பெரிய வீடியோ ஆடியோ இருக்கு, ஒரு அளவு இதுல வந்துருச்சு உங்களுக்கு தகவல். சொல்வது என்னன்னு கேட்டால் சிறுவர்கள்லாம் முதியவர்களுக்கெல்லாம் தாங்கன்னு கேட்குறாங்க. நெருங்கி போய் கேட்கும் பொழுது இல்லை இல்லை அவர் இந்த இவருக்கு தான் வசூல் பண்ணுறோம், இது மார்க்கத்தில் கூடுமா? அதை சொல்லி கேளுங்க. என்ன கேளுங்க? ரஹமத்துல்லாக்க நாங்கள் செலவு செஞ்சிட்டோம், அவர் பெரிய தியாகம் பண்ணியிருக்கிறாரு, அதனால நீங்கள் எல்லாரும் தாங்கன்னு சொல்லி கேட்டால் அதுக்கு விரும்புகிறவங்க தருவாங்க, அது வந்து ஹலால் ஆயிரும். நீங்கள் சிறுவர்களுக்கு தாங்க முதியவர்களுக்கு தாங்கன்னு கேட்டுவிட்டு அந்த காசை கொண்டு போய் மறுபடியும் அதில் வச்சு என்று சொன்னால் அது ஹலால் ஆகும் மார்க்கத்தில். தனி நபருக்கெல்லாம் ஹலால் ஹராம போதனை பண்ணுறோம், அப்போ ஒரு ஜமாத்து வந்து ஹராமான ஒரு முறையில் செய்யலாம். அதை அதனால் அவங்க செலவழிக்கிறது பொறுத்து அமைப்பு ரீதியாக செலவழிக்கிற பற்றிலாம் மாற்றுக்கிறது கிடையாது. நீங்கள் எந்த அனாதைகள் முதியோர்களுடைய காசை செலவு பண்ணுறது என்பது அல்லது அவங்க பேரை சொல்லி வசூல் பண்ணி இதை நிவர்த்தி செய்ய நினைப்பது என்பது அப்பட்டமான ஒரு பெரிய மோசடி குற்றம் என்பதை தகவலுக்காக இதை வந்து செய்கிறோம், பதிவு பண்ணிக்கிறோம்.